எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜவ்வாது மலை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஜவ்வாது மலை அப்படின்னா என்ன அது என்ன அவ்வளோ பெரிய மலையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் எல்லா மலையை போல அது ஒரு மலை கொஞ்சம் இயற்கை எழுத சொல்லும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிட்டு இருக்கீங்க ஆனால் இந்த ஜவ்வாது மலைக்கு பல மர்ம ரகசியங்கள் இருக்கிற வரலாறுகள் இருக்குது அந்த எல்லா சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ கொழுக்கலாம் சவ்வாது மலை அல்லது ஜவ்வாது மலை சாவடி ஹில்ஸ் அப்படின்னு சொல்றாங்க கிழக்கு தொடர்ச்சி மலையில் கொல்லிமலை சேர்வராயன் மலை கல்வராயன் மலையை அடுத்து வரும் மலைத்தொடர் ஆகும் இம்மலைத் வேலூர் டு திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருநூத்தி அறுபத்தி இரண்டு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ளது இம்மலையின் சராசரி உயரம் ஆயிரத்தி அறுபது மீட்டரில் இருந்து ஆயிரத்தி நூற்றி அறுபது வரை ஆகும் இம்மலைத்தொடரில் உள்ள பீமன் மடவு அருவியும் காவலூர் வானியல் ஆய்வகமும் முதன்மை சுற்றுலா இடங்களாகும் இம்மலை இயற்கை எழில் சூடும் காடுகள் நீரோடைகள் அருவிகள் என காண்போரை மெய்மறக்க வைக்கிறது இம்மலையின் மேல் பீமன் அருவியும் மலையின் வடபகுதியில் அமிர்தி அருவியும் மேற்கு பகுதியில் ஏலகிரி மலையில் சலகாம்பாறை அருவியும் சிறு சுற்றுலா இடங்களாக விளங்கி வருகின்றன இம்மலையிலிருந்து செய்யாறு ஆரணியாறு கமண்டலா நதி மிருகண்டா நதி ஆகிய ஆறுகள் உற்பத்தியாகின்றன இம்மலையின் அடிவாரத்தில் படவேட்டிற்கு அருகில் செண்பகத்தோப்பு அணையும் மேல் சோளங்குப்பம் அருகில் மிருகண்டா நதி அணையும் கட்டப்பட்டு அவற்றையும் சுற்றுலா இடமாக தமிழக அரசு மேம்படுத்தி வருகின்றது ஜவ்வாது மலையின் மேல் கோமுட்டேரி என்ற படகு குழாமும் உள்ளது ஜவ்வாது மலைத்தொடர் கிழக்கு மேற்காக உள்ளது மேலும் வடபகுதி தென்பகுதி என இரண்டாக உள்ளது போலூர் வட்டம் தென்மாதிமங்கலம் உள்ள பர்வதமலை சிவன் கோவிலும் படவேடு அருகில் உள்ள கோட்டை வரதர் ஆலயமும் இம்மலைத்தொடரில் அமைந்த சிறப்பு வாய்ந்த கோவில்களாகும் ஓலூர் செங்கம் வேலூர் திருப்பத்தூர் வட்டங்களைச் சார்ந்த இரநூறுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் இம்மலைத்தொடரில் அமைந்துள்ளன இம்மலைவாழ் மக்களின் பெரும்பகுதியினர் மலையாளி என்ற பழங்குடி இனத்தவராவார்கள் இவர்களது முக்கிய தொழில் வேளாண்மையாகும் இங்கு பல வகைகள் சாமை வரகு தேன் கடுக்காய் திணை போன்றவை முக்கிய வேளாண்மை உற்பத்தி பொருட்களாகும் இம்மலையில் சிறப்பு வாய்ந்தது சந்தன மரங்களாகும் தற்போது பெரும்பாலான சந்தன மரங்கள் வெட்டப்பட்டுவிட்டன வனத்துறையின் பாதுகாப்பில் சில மரங்களே காணப்படுகின்றன ஜவ்வாது மலையின் இரண்டு பகுதிகள் ஜவ்வாது மலை ஏலகிரி மலை என இரண்டாக பிரிக்கப்படுகின்றன முதலாவதாக ஏலகிரி மலை ஏலகிரி மலை ஒரு மிகப்பெரிய சுற்றுலாத்தலம் அமிர்தியில் உள்ள வனவிலங்கு பூங்கா சிறுவர்களுக்கு ஏற்ற சுற்றுலா மையமாகும் இது வேலூர் மாவட்டத்தில் உள்ள சிறந்த சுற்றுலா தலமாக விளங்குகிறது இங்கு ஏரி படகு சவாரி பாரா கிளிண்டிங் என மனதை கவரும் பொழுதுபோக்கு அம்சங்கள் உள்ளன அடுத்ததா இங்கு நடக்கிற விழாக்களை பற்றி பார்க்கலாம் இம்மலையில் ஆண்டுதோறும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் கோடை விழா ஜூன் அல்லது ஜூலை மாதங்களில் நடைபெறும் இவ்விழாவின் போது இம்மலைவாழ் மக்களின் படைப்புகள் காட்டுப் பொருட்கள் மலர்கள் காய் கனி கண்காட்சி விளையாட்டுப் போட்டிகள் என விழா சிறப்புற நடைபெறும் இம்மலைக்கு செல்ல திருவண்ணாமலை மாவட்டம் இருந்தும் போலூரிலிருந்தும் வேலூரிலிருந்தும் திருப்பத்தூரிலிருந்தும் பேருந்துகள் இயக்கப்படுகின்றது யானைகள் மற்றும் வனவிலங்குகள் இருப்பதால் இரவு பயணம் தவிர்க்கப்படுகிறது இம்மலையில் முயல் மான் காட்டெருமை காட்டு குரங்கு மலைப்பாம்பு நரியாக உள்ளன ஜவ்வாது மலையில் இயற்பியல் மையம் பற்றி தற்போது காணலாம் இம்மலையில் காவலூர் என்ற இடத்தில் ஆசியாவின் மிகப்பெரிய தொலைநோக்கியான வைணு பாய்ப்பு வானாய்வகம் அமைந்துள்ளது இங்கு வானியல் தொடர்பான ஆராய்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன இம்மையம் இந்திய வான் இயற்பியல் மையத்தால் நிர்வகிக்கப்படுகின்றது இம்மையத்திலிருந்து வானை காண சனிக்கிழமை மட்டும் பொதுமக்களுக்கு அனுமதி அளிக்கப்படுகின்றது இதில் ஜவ்வாது மலையிலிருந்து செங்கம் வழியாக இறங்கும் போது மேல்பட்டு கிராமத்தை கடக்க வேண்டும் மலை நீரோடைகள் நிறைந்த பசுமையான கிராமம் இங்கு சுமார் நூற்றி நாற்பது வருடங்களுக்கு முன் பிரிட்டிஷ்காரர்கள் கட்டியுள்ள அருமையான தங்குமிடம் உள்ளது எந்த பாதை வசதியும் இல்லாத காலத்தில் குதிரை கழுதை ஆகியவற்றின் மீது பொருட்களை கொண்டு வந்து கட்டியுள்ளனர் மேல்பட்டு கிராமம் குறித்து இன்னொரு முக்கிய குறிப்பு சங்க இலக்கியத்தில் இந்த பகுதி நன்னன் செய் நன்னன் என்பவன் கட்டுப்பாட்டில் இருந்ததாகவும் இவனுடைய தந்தை நன்னன் பர்வதமலை என்ற இடத்தில் அதாவது செங்கம் அருகே உள்ள இன்னொரு பழமை சிறப்புமிக்க மலை சுமார் நாலாயிரம் அடிகள் உயரம் கொண்ட அந்த மலை இப்போது ஆன்மீக தலமாக புகழ்பெற்றுள்ளது அந்த பர்வதமலை மலை என்ற இடத்திலிருந்து ஆட்சி செய்த பிறகு அதிகர்களால் விரட்டியடிக்கப்பட்ட போது போரில் உயிர் தப்பி வந்து ஜவ்வாது மலையின் இந்த பகுதியில் ஆட்சி செய்தவன் இவனிடம் பரிசில் பெற வந்த புலவர் ஒருவர் குறிப்பிட்டுள்ள வழிதடங்கள் அடையாளங்கள் இப்போதும் அப்படியே உள்ளன அதில் ஒரு பாடல் வருடம் முழுவதும் சாரல் மழை பெய்து கொண்டுள்ள மலை நிலத்தை கடந்து நன்னன் செய் நன்னன் உள்ளதாக குறிப்பிடும் செங்கத்திலிருந்து பரமானந்தல் என்ற கிராமத்தை கடந்து சுமார் இருபத்தைந்து கிலோமீட்டர்கள் வளைவுகள் நிறைந்த மலை பாதை வழியே பயணித்து மேல்பட்டு கிராமத்துக்கு செல்லும் முன் இந்த நீர்மரம் அருகே சற்று இலைப்பார உட்கார்ந்தால் இன்னும் மணிக்கு ஒருமுறை உங்களை தழுவி தாளாட்டும் சாரல் மலை ஆயிரம் ஆண்டுகள் பழமையான இந்த நீர்மரத்தின் அடித்தண்டை கட்டிப்பிடிக்க இருபது மாணவர்கள் கைகோர்க்க வேண்டும் இந்த மரம் உள்ள இடம் ஜவ்வாது மலையில் உள்ள மேல்பட்டு கிராமம் இதன் இயற்கை வளமிக்க அழகான கிராமம் இந்த ஜவ்வாது மலையில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா குள்ளர் குகைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் வந்து இந்த வாலியம்பாறை அப்படிங்கிற இடத்துல அமைஞ்சிருக்கு அப்பகுதியைச் சேர்ந்த மலைவாழ் மக்கள் செவிவழி செய்தியாக சொல்வது வாளியம் பாறையில் வசித்த வாலியர்கள் என்ற கூட்டம் கட்டிய குள்ளர் குகைகள் அவை என்றும் மூணு அடி உயரம் கொண்ட வாலியர்கள் பிறகு வடக்கே எங்கோ சென்றுவிட்டதாகவும் சொல்கிறார்கள் ஏராளமான சிறு பாறைகளை ஒன்றன் மீது ஒன்றாக அடுக்கி வைத்து மேலே அகலமான ஒரு பெரிய பாறையை கூரையாக வைத்து குகை போல அமைத்துள்ளனர் போலூரிலிருந்து சுமார் முப்பத்தைந்து கிலோமீட்டர் மலைப்பாதையில் பயணித்தால் அத்தியூரை அடையலாம் அங்கிருந்து கால்நடையாக காட்டுப்பாதையில் மூணு கிலோமீட்டர் சென்றால் மேல் சிப்பிலி என்ற மலை கிராமத்தை அடையலாம் உண்மையான காட்டுவாசி மலைவாழ் மக்கள் வசிக்கும் பகுதி இது யார் சென்றாலும் உடனே இளநீர் வழங்கி இலைப்பார சொல்லிவிட்டு சாமை அரிசி சோறு பொங்கி பலாப்பழம் வள்ளிக்கிழங்கு சிறுசிறு சிறு சிறு மலைவாழை பழங்களுடன் விருந்து சாப்பிட வைப்பார்கள் சராசரியாக நாலு புள்ளி ஐந்தடி உயரம் கருத்த உறுதியான தேகம் சுருண்ட நீண்ட முடி எச்சரிக்கை கலந்த அன்பு என உணர்ச்சிக் கலவையான மக்கள் காலை ஆறு மணி தொடங்கி மதியம் பனிரெண்டு மணி வரை கடுமையான மலை நிலத்தில் உழுதுவிட்டு விளைபொருட்களில் அன்றைய தேவைக்கு ஏற்ப கொண்டு சென்று வார சந்தைகளில் விற்றுவிட்டு தங்களுக்கு தேவையானதை வாங்கிக் கொண்டு கரடுமுரடான மலைப்பாதைகளில் மேலும் கீழுமாக சாதாரணமாக ஐம்பது கிலோமீட்டர் நடந்துவிட்டு மூச்சு கூட வாங்காமல் கிராமத்துக்கு புதிதாக வந்துள்ள வெளியாட்களிடம் வாலியர் குகையை பார்க்கணும்னா அங்கன நெட்டுக்குத்தான் நிற்குதே ரெண்டு மலை அதை ஏறி இறங்கணும் நாங்கள் வேணால் துணைக்கு வரவா என அசராமல் கேட்கும் அந்த நபருக்கு வயது கேட்டால் எண்பத்தி என சொல்லி சிரிப்பார் மலை கிராம குடிசைகள் நிறைந்த எல்லா தெருவிலும் எல்லோருக்கும் பொதுவான ஒரு தானியக்கூடு முப்பது அடி உயரத்தில் நிற்கும் குடிசைகளுக்குள் வீட்டுக்கு தேவையான அளவு சிறிய கூடு தனியாக இருக்கும் ஆடு மாடுகளை பொதுப்பட்டியில் கட்டியிருப்பார்கள் கோழி பன்றிகளை வீட்டுக்குள் விட்டு வைப்பார்கள் ஒவ்வொரு வீட்டிலும் மூணு முதல் நாலடி உயர நாய்கள் துணையாக இருக்கும் இவர்கள் துணையில்லாமல் குகை தேடி பயணித்தால் வீடு திரும்புவது அசாத்தியம் இந்த ஜவ்வாது மலையில் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு மனிதர்கள் வாழ்ந்ததற்கான அடையாளங்கள் காணப்படுவதாக வரலாறு மற்றும் தொல்லியல் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் ஜவ்வாது மலையில் மேல்பட்டு அடுத்த பெருமுட்டம் என்ற சிறிய கிராமத்தில் நூற்றுக்கணக்கான கல் திட்டைகள் அதாவது இறந்தவர்களுக்காக வைக்கப்படும் ஒரு கல் அடையாளங்கள் இந்த கல் திட்டைகள் சிதைக்கப்பட்டு வருவதாக திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் வசிக்கும் தொல்லியல் ஆய்வலர் பிரேம் ஆனந்த் தெரிவித்தார் அவர் மேலும் கூறும்போது ஜவ்வாது மலையில் பண்டைய மனிதர்களின் தொன்மையான வாழ்க்கை முறை பல ஆச்சரியங்களை ஏற்படுத்துகிறது பெருமுட்டம் மலைப்பகுதியில் நூற்றுக்கும் மேற்பட்ட கல் திட்டைகள் உள்ளது தெரிய வருகிறது இறந்தவர்களை அடக்கம் செய்வதற்காக இது இதுபோன்ற கல்திட்டைகள் பண்டைய மனிதர்கள் உருவாக்கி உள்ளனர் அதன் காலம் கிமு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முந்தையது என்று தொல்லியல் அறிஞர்கள் கூறுகின்றனர் அந்த கிராமத்தில் உள்ள பாண்டவர் குட்டை என்ற இடத்தில் நாற்பதுக்கும் மேற்பட்ட கல்திட்டைகளும் மலை அடிவாரத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கல்திட்டைகளும் ஜொனைமடவு என்ற பகுதியில் முப்பதுக்கும் மேற்பட்ட கல்திட்டைகளும் காணப்படுகின்றன அவை வெவ்வேறு அளவுகளில் உள்ளன அடி நீளமும் நாலு அடி அகலமும் உள்ள பெரிய கல் திட்டைகள் மற்றும் இரண்டு அடி நீளமும் ஒரு அடி அகலமும் உள்ள சிறிய கல் திட்டைகள் உள்ளன அதனை குள்ளர் குகைகள் என்று மக்கள் அழைக்கின்றன பூமிக்கு மேலே உள்ள பாறையின் மீது பல திட்டைகளும் பூமிக்கு கீழே பலகை கற்களை கொண்டு கல்லறை வடிவிலும் கல் திட்டைகள் அமைக்கப்பட்டுள்ளன கல்லறையை சுற்றி உருண்டை கற்கள் அடுக்கி கல் திட்டைகளை உருவாக்கியுள்ளனர் பாறைகளுக்கு தீயிட்டு இயற்கையான முறையில் பாறைகளை பிரித்துள்ளனர் கல்திட்டைகள் அதிகம் உள்ள பகுதியில் வாழ்ந்த குள்ள மனிதர்கள் அவற்றை அழித்துவிட்டதாக தகவல் தெரிவிக்கிறது மேலும் பாண்டவர்கள் வனவாசம் சென்றபோது இந்த பகுதியில் தங்கிச் சென்றதாக மலைவாழ் மக்கள் நம்புகின்றன அதனாலேயே பாண்டவர் குட்டை என்று அழைக்கப்படுவதாக கூறுகின்றன இப்போது அந்த இடத்துல வாழ்ந்துட்டுருக்கிற மக்களும் அதற்கு பின்பு சுற்றுலாத்தலத்திற்காக அங்கே செல்கிற மக்களும் அந்த இடத்துல இருக்கிற அந்த கல் திட்டைகள் அதாவது நம்மளோட முன்னோர்களின் அடையாளங்களை அழிச்சிகிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க அங்கே இருக்கிற மக்கள் விவசாயத்திற்காக அந்த கல்களை உடைச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சிலர் வீடு கட்டுவதற்காகவும் அந்த கல்களை பயன்படுத்தியிருக்காங்க இதனால் அங்கே இருக்கிற மிகப்பெரிய ஒரு வரலாற்று சுவடுகள் அழிஞ்சிக்கிட்டு வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சின்ன சின்ன விஷயமாக அழிஞ்சிட்டு இருக்கிற நம்மளோட வரலாறு நமக்கு தெரியாமையே போயிட்டுருக்கு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர்கள் கல் திட்டைகள் அப்படின்னு பிரம்மிடு போல் சின்ன ஒரு உருவத்தை உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு சின்னதாக தெரிஞ்சாலும் அந்த காலத்தில் அவங்களுக்கு தோணி இருக்க விஷயம் அது பெரிய விஷயம்தான் அதுவும் அதில் குள்ளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சிலருக்கு மட்டும் தனி ஒரு கல் திட்டைகளை பயன்படுத்தியிருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்களோட நண்பர்களுக்கு பகிருங்க இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க எல்லோருக்கும் நன்றி